ஹாய் எவ்ரிவான், தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்பவே சூட்டபிளான எக் கிரேவி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை மசாலாவுக்கு தேவையான முட்டையை வேக வச்சுட்டு, வேக வச்ச முட்டையில் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்ய போகிற மசாலா முட்டையில் நல்லா இறங்கும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா பொடியெல்லாம் நம்ம போட்டிருக்கிற சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் கரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா முட்டையில் கோட் ஆகிற மாதிரி கலந்துட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா அதில் வரமிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்குறோம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். வெங்காயம் வதங்கினதும் 2 அளவான சைஸில் தக்காளி பழம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வதங்குறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சின்ன பவுலில் 3 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கணும். அது கூடவே 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து நல்லா கலந்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு கிண்ணம் எடுத்து அதில் வந்து 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவு எடுத்து 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதையும் தனியாக வச்சுருங்க. இந்த எக் மசாலாவுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுற இந்த 2 மிக்ஸையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளி கலவையில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் கார்ன்ஃப்ளார் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். சோளை மாவில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிருந்து 2 கப் வரைக்கும் சோளை மாவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். அதனால் வந்து கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ரன்னியாக இருக்கணும் கிரேவி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. சாஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் அளவாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முட்டையையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா மசாலாவும் முட்டையில் வந்து இறங்குற மாதிரி நல்லா கலந்துக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவி நல்லா கலரி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான எக் மசாலா ரெடி ஆகிடும்.